வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்று ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா வாகூரணி. அவங்க ஊருக்குள்ளே போவோம், மக்கள் எப்படி இருக்காங்க, மக்களோட பொருளாதார நிலைமை என்ன, இந்தமாரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வாகூரணி வந்திருக்கோம். வாகூரணி எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம உசிலமட்டிலேருந்து பேரையூர் போகக்கூடிய ஒரு பிரதான ரோட்டில், அங்கிட்டிருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தாங்க இந்த கிராமம். இந்த கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே போயிட்டு மூத்த குடிக்கிட்ட சில விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். அந்த விஷயங்கள் என்னென்னதை ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம். முதல் விஷயமாக, இந்த ஊருக்கு பஸ் வசதி அப்படின்னு பார்க்கும்போது, பஸ் வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஓரளவு பரவாயில்ல. டைமிங் ஏற்ற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த வந்து தண்ணி வசதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தண்ணிக்கு ஓரளவு பரவாயில்லையாங்க, பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு குளம், ஏரி, கம்மாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்தமாரி இல்லை. இங்கே ஒரு சின்ன ஊர்னி மாரி தான் இருக்குது, ஒரு நீர் தேக்கத்துக்காக வச்சுருக்காங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ரேஷன் கடை அப்படின்னு பார்க்கும்போது, ரேஷன் கடை பக்கத்தில் இருக்குங்க, தேவையான பொருட்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே எப்படியும் ஒரு 250 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தாங்க இந்த குட்டி கிராமம். கிராமத்துக்கு தேவையான பொருட்கள் கிடச்சிட்டு தான் இருக்குது. ரெண்டு தான் பிரித்து கொடுக்குறாங்க, சில சில சச்சரவுகள் இருக்குது, பெருசாக ஒன்றும் தெரியலை. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு ரோடு வசதி அப்படின்னு பார்க்கும்போது, ரோடு வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஓரளவு நல்லா தான் இருக்குது. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதுங்க. இவங்க பக்கத்தில் இருக்கிற உசிலம்பட்டிக்கு தான் போகணும். உசிலம்பட்டி தலைவர் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. எந்த ஒரு ஆத்திரவசனாலும் அங்கே போய் அணுகிக்கிறாங்க. அது போக அப்பப்போ ரோந்து வரதாகவும் சொன்னாங்க. எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் அவங்க ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி அனுப்புகிறதாகவும் சொன்னாங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே ஸ்கூல் இருக்குங்க, ஹையர் செகண்டரி வரைக்கும் இங்கேயே இருக்குங்க. அதுக்கு மேலே போய் பசங்க படிக்கணும் அப்படின்னா, பசங்களோ பொண்ணுங்களோ படிக்கணும்னா உசிலம்பட்டி போய் படிக்கலாங்க. உசிலம்பட்டிலையும் காலேஜ் இருக்குது. அங்கே போயிட்டு வேறு ஊருக்கும் போகலாம். மதுரை, தேனி, திருமங்கலம் இந்தமாரி ஏரியாக்களுக்கு போய் பசங்க படிச்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இங்கே வந்து 100% ஸ்கூலு காலேஜ் போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்குது. ஒரு 80% ஸ்கூலு காலேஜ் போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு 20% வீட்டோட கஷ்டம், அது போக சில சில சேட்டையினால் போக முடியாமல் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இங்கே வந்து ஓரளவு பரவாயில்லைங்க, பசங்க ஓரளவு துடிப்பாக தான் இருக்காங்க. காலேஜ் தாங்க இந்தமாரி பிரச்சனைகள் நடக்குது, ஸ்கூலில் கூட ஓரளவு நல்லா போயிடுறாங்க பசங்க. அதேமாரி இந்த ஊருக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது, ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பசங்களாம் எடுத்துக்கிட்டால் மட்டுமே தவிர பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்குன்னு கிராம நிர்வாகம் தனியாக எதுவும் ஒன்றும் பண்ணலை. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு 100 வேலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 100 வேலை பரவாயில்லையாங்க, ஓரளவு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் 100 வேலை கிடைக்கலன்னு சொன்னாங்க, கொஞ்ச நாள் மட்டும்தான் வேலை கிடைக்கிறதா சொன்னாங்க. ஏன்னா அந்த இருக்கிற மூத்த குடிகளுக்கு அது ஒரு முக்கியமான பொருளாதாரம் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் இந்தமாரி சச்சரவுகள் இருக்க தான் செய்யுது. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் இங்கே கிடையாது. இவங்க மதுரை உசிலம்பட்டி ஜிஹெச் தான் போகணும். உசிலம்பட்டியில் தேவையான வசதிகளோட பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், அங்கே போய் பார்த்துக்கிறாங்க. அது போக அப்பப்போ நடமாடும் மருத்துவமனை வரதா சொன்னாங்க. அது போக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கங்கே இருக்குங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு பாத்ரூம் வசதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது ஒன்று பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பொது கழிப்பறைன்றது வந்து அது கொஞ்சம் மங்களாக தான் இருக்குது, அதையும் நான் சொல்லிக்கிறேன், அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு பிரதான கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்துட்டு அம்மன் கோயில்கள் வந்து ஃபேமஸுங்க. அம்மன் கோயில் வந்து இங்கே வந்து ஃபேமஸாக இருக்குது, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே வைகாசி மாசி ஆடி மாதம் இந்த மாதிரிலாம் திருவிழாக்கள் நடக்குங்க, கண்டிப்பாக போங்க. இங்கே இருக்கிற மக்களை சந்திங்க, மக்கள் கூட திருவிழாக்களை கொண்டாடுங்க மக்களையும். ஏன்னா இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான கோயிலெலாம் இருக்குது. அந்த கோயிலோட திருவிழாவும் நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா இந்த கிராமத்துக்கு போய் விசிட் பண்ணுங்கள். ஒரு தடவையாதும் திருவிழாக்களை சந்தோஷமாக மக்களோட சேர்ந்து கொண்டாடுங்க. கடைசியாக வந்துட்டு இந்த ஊரோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது, இது அமைஞ்சிருக்கிற சுற்றுச்சூழலும் சரி, இங்கே இருக்கிற மக்களோட பேச்சுவார்த்தையும் சரி, ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நல்லா அனுசரிப்பு பண்ணாங்க, நல்லா கவனித்தாங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு பிரதான தேவை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நான் சொன்ன கல்வி தாங்க. கல்வியை வந்து பசங்க வந்து கடைசியில் தான் யோசிக்கிறான். அந்த ஒரு நாலேஜே இல்லைங்க, அந்த ஒரு புரிதலே இல்லாமல் இருக்காங்க முக்கால்வாசி பசங்க. தான் என்ன பண்ணணும், தான் எப்படி டெவலப் ஆகணும், நம்ம எங்கெல்லாம் போய் படிக்கலாம், நம்மளுக்கு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்குது, நம்ம வந்து எந்த சர்க்கிளில் இருக்கோம், நம்ம எந்த சர்க்கிளை எப்படி நீட்டிக்கணும், நம்மளை எப்படி படிக்க வைக்கணும், நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, இந்தமாதிரி விஷயங்கள் வந்து பசங்க ஒன்றுமே தெரியாமல் தான் சுற்றிட்டுருக்காங்க. அவனுக்கு முன்கூட்டியே வர வச்சு, அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாமாரி வச்சு, அவனோட ஸ்கோப்பு என்ன, அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, அவனோட திறமை என்ன, அவன் ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக இருக்கானா, படிப்பில் பெஸ்ட்டாக இருக்கானா, அவனுக்கு என்ன வரும், அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஒரு விழிப்புணர்வு முகாமாரி போட்டு அந்த பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தோன்னா ரொம்ப கற்றுப்பாங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த விஷயம் வந்து நம்ம செஞ்சோம்னா இந்த கிராமம் இன்னும் 10 மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்ச கிராமமாக இருக்கும், கல்வியில் சிறந்து விளங்குகிற கிராமமாக இருக்கும், தனித்திறமை மிக்க கிராமமாக இருக்குங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு போய் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்துட்டு இங்கே இருக்கிற மக்களோட பொருளாதாரம், பொருளாதாரத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது, பொருளாதாரத்தில் வந்து பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் முன்கூட்டியே
அவங்களுக்கு வந்து பணத்தை எப்படி செலவு பண்ணும், எப்படி சேமிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களும் இன்னும் பெருசாக முன்னேறுவாங்க. இது வந்து சாதாரணமாக கிடையாது. நான் இந்த ஊடகம் வாயிலாக இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு போய் பண்ணுங்கள். இந்த கிராமத்து மக்கள் வந்து ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க, நல்ல பழக்கத்தில் பண்ணுறாங்க. கண்டிப்பாக போங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு செய்யுங்க. அதான் நம்மளோட நோக்கமே, மறந்துடாதீங்க.